ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டேங்க, 500வது வீடியோ. அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கோசம் இந்த ஸ்பெஷல் ஸ்வீட் செஞ்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான சொகுசா வெண்ணுவலு. இது வந்து ரவா ஓப்பட்டுன்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட்டு. இது 500வது வீடியோங்கிறதுக்கோசம் இதை செஞ்சு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே சப்போர்ட் எப்பவும் வேணும் அப்படிங்கிறது என்னுடைய ரிக்வெஸ்ட். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சொகுசா வெண்ணூலு ரவா ஒப்பட்டு அதுக்கு என்ன வேணுங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒப்பட்டு செய்கிற மாதிரியே தான் இந்த இது டைப் வரும். இதுக்கு வந்து நம்ம மேல் மாவு பிசைஞ்சிக்கணும். அந்த மேல் மாவுக்கு இப்போ நான் மைதா எடுத்து வச்சிருக்கேன். ஒரே ஒரு சிட்டிகை சோடா உப்பு. இப்போ நம்ம ரவை எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு மைதா எடுத்தால் போதுங்க. நான் இப்போ வந்து ஒரு கப் மைதா ரவைன்னா ஒரு கப் மைதா எடுத்தால் போதும். இப்போ இதில் வந்து சப்பாத்தி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மிச்சம் இருக்கிற மாவை சப்பாத்தி செஞ்சால் நல்லாயிருக்கும். அந்த மெத்தட் வந்து உங்களுக்கு லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கையும் இதில் நான் போஸ்ட் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு சிட்டிகை சோடா உப்பு. அந்த மேல் மாவு சப்புன்னு இல்லாமல் இருக்கிறதுக்கோசம் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு. இப்போ இது வந்து கொஞ்சம் சாகியாக நம்ம பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாகியாக நம்ம பிசைஞ்சிக்கணும். அது மாதிரி பிசைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த சப்பாத்தி மேலே அந்த ஒப்பட்டு மேலே மாவு வந்து ஈஸியாக ஃபார்ம் ஆகும் எல்லா இடத்துலையும். இது வந்து நான் பிகினர்ஸுக்கோசம் தான் காமிக்கிறேங்க மெயினாக, ஏன்னா தெரியாது அப்படிங்கிறதுக்கோசம். இதுக்கு முந்தைய வீடியோஸ்ல எல்லாம் இருக்குது, ஒப்பட்டு செஞ்சதுலெல்லாம் இருக்குது. நார்மல் ஒப்பட்டு பருப்பு ஒப்பட்டு செய்வோம் இல்லைங்களா, அதுலேயும் இது மாதிரி பிசைஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம மேலே எண்ணெய் ஊற்றும் போது பொரிச்ச எண்ணெய் வெங்காய எண்ணெய் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஃப்ரெஷ் ஆயில் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ஒப்பட்டு வந்து ஸ்மெல் நல்லா இருக்காது. இது கொஞ்சம் சாகியா. இப்போ பாருங்க, இது மாதிரி பிசைஞ்ச அப்புறம் நம்ம எண்ணெய் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கணும், ஒரே தரமாக ஊற்றி பிசையக்கூடாது. அப்போ தான் இது சாகினஸ் நல்லா வரும். நம்ம ஊற்றின எண்ணெய் இதில் பிசையும் போது காணா போயிடும். மறுபடியும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டு பிசைஞ்சிக்கணும். அது மாதிரி ஒரு மூணு தரம் நாலு தரம் விட்டு பிசைஞ்சிட்டு மேல் எண்ணெய் ஊற்றி நம்ம இதை நல்லா நிதானமாக சாஃப்டாக வரா மாதிரி செஞ்சிடணும். ரெண்டு ரெண்டு ஸ்பூனை விட்டால் போதுங்க. இந்த குவான்டிட்டிக்கு ரெண்டு ரெண்டு ஸ்பூனை விட்டால் போதும். பாருங்கள், இப்போ ரெண்டாவது தரம் பிசையும் போதே உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் நல்லா தெரியும், உங்களுக்கு சாஃப்ட்னஸ்ஸு. பாருங்க, இது மூணு தரம் நான் எண்ணெய் விட்டு பிசைஞ்சிருக்கேன். இப்போ நாலாவது தரம் நம்ம கொஞ்சம் மேலே எண்ணெய் விட்டு ஷேப் எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ இது மாதிரி எண்ணெய் விட்டு இப்படியே நம்ம மூடி வச்சிடணுங்க. இது வந்து நம்ம ஒப்பட்டு செய்யறதுக்கு ஒரு 2 hours முடிஞ்ச வரைக்கும் 2 hours பிஃபோர் நம்ம செஞ்சு வச்சோம் அப்படின்னா மாவு வந்து நம்ம இழுக்கிற பதத்துக்கு நல்லா வரும். ஒரு மணி நேரம் வரைக்குமாவது ஊறணும். ஒரு மணி நேரமாவது ஊறினாதான் இது நல்லா இருக்குங்க. ரெண்டு மணி நேரம் ஊறிச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒப்பட்டுக்கு ரெடி பண்ணிட்டு பூர்ணம் ரெடி பண்ணிட்டு நம்ம கனெக்ட் ஆகலாம்.
இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவு பிசைஞ்சு வச்சு 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ நாம இதுக்கு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, பால் வந்து நம்ம எந்த டம்ளர்ல ரவை எடுக்கிறோமோ, எந்த கப் வேணாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து 2 டம்ளர் பால், இதில் 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன்னா 2 கப்பு பால். இப்போ இது வந்து அடுப்பு நான் இன்னும் ஆன் பண்ணலைங்க. 1 கப்பு ரவை, 1 கப்பு தேங்காய், அப்புறம் சர்க்கரை வந்து 1 கப்புங்க. நமக்கு வந்து சர்க்கரை இனிப்பு கம்மியாக வேணும்னா இனிப்பு போட்டுக்கலாம், கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் இனிப்பு கம்மி வேணும், அதனால நான் 1/4 கப் எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு கலந்து விட்டுடணும் நல்லா. இது மாதிரி தரோவாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆன் பண்ணணும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஏலப்பொடி முந்திரியும் போட்டுக்கலாங்க. ஆனால் முந்திரி போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்க்கணும். அதாவது கட் பண்ணி உடச்ச முந்திரியை வந்து நம்ம தாளித்தோம் அப்படின்னா அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும், ஒன்று நல்லா வெந்திருக்கும், ஒன்று வந்து கருகி போயிடும். அதனால் நாம் வந்து நல்லா பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் சின்னதாக ஒரே மாதிரி உடச்சி நம்ம போட்டுக்கணும். குட்டி குட்டியாக உடச்சி போட்டோம்னா தான் நம்ம அந்த ஒப்பட்டில் வந்து எங்கேயும் குத்தாமல் உடையாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இது கெட்டி ஆறதுக்கு நம்ம நல்லா ரவையை கேசரி ஆட்டம் இதை கிளறி இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், இந்த கட்டி ஆற டைமில் அனல் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இது 1-5 நிமிஷத்துலேயே ஆகிடும் உங்களுக்கு. இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா கட்டி கட்டிடுமோ அப்படிங்கிற பயம் இல்லை. ஈஸியாக இது எல்லாமே கலந்து நம்ம அடுப்பில் வைக்கும்போது ஈஸியாக ஆகிடும். இப்போ வந்து காய்ச்சின பால் 2 டம்ளரு, எந்த மெஷரிங்கில் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. அதே அந்த எந்த கப்பில் பால் எடுத்துருக்கீங்களோ அதுலேயே டம்ளர் 1 கப்பு ரவை, 1 கப்பு சர்க்கரை, 1 கப்பு துருவின ஃப்ரெஷ் தேங்காய். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இன்னும் 1 நிமிஷம் இருக்கட்டும், நல்லா கட்டியாகணும், கேசரி ஆட்டம் நல்லா கெட்டியாகணும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இது கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ நம்ம இப்படி போட்டோன்னா இதாக கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நெய் வந்து 1-2 ஸ்பூன் போட்டு கிளறிடுங்க. கிளறிட்டு நீங்கள் உடனே செய்கிறதா இருந்தால் 1 பிளேட்டில் கொஞ்சம் பரப்பி வச்சு ஆற வச்சுக்கோங்க, இல்லைன்னா 1 நிமிஷம் விட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தோசைக்கல் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். நாம் வந்து இந்த தோசைக்கல்லை வந்து நல்லா சோப் போட்டு கழுவிட்டு எண்ணெய் தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு வைக்கணும். ஏன்னா எண்ணெய் அதாவது வெங்காயம் ஊத்தப்போம் அது மாதிரி ஏதாவது செஞ்சுருந்தோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் அதில் வரும். அதனால் தோசைக்கல் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம செய்யணுங்க. அப்புறம் இது பாருங்கள், இது மாதிரி ஷீட்டு, இது வந்து சிலிக்கான் ஷீட்டு, நம்ம பிளாஸ்டிக் ஷீட்டு, வாழை இலை அது மாதிரி எது வேணாலும் நம்ம எது ஈஸியாக இருக்கோ நம்ம அது மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அந்த எண்ணெயை வந்து நம்ம இதில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கணும். இப்போ இதில் மாவு நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ நல்லா 2 மணி நேரம் ஊறி இருக்கிறதால சூப்பராக நமக்கு ஈஸியாக எல்லா இடத்துலையும் பிஞ்சி போகாமல் அப்ளை ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ இது சூடு குறைஞ்சிடுச்சு நல்லா. இப்படி வச்சு மாவு கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா கூட இப்படி நம்ம கிள்ளி எடுத்துடலாம். ஒன்றும் டென்ஷனே இல்லாம செய்யுங்க. நான் மெயினா வந்து இத ஒவ்வொரு ஸ்டெப்பும் கிளியரா சொல்றது வந்து பிகினர்ஸ்க்கு ஈஸியா இருக்கணும்ங்கிறதுக்கோசம் தான். இப்ப நம்ம எந்த அளவுக்கு சன்னமா தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு சன்னமா நம்ம இத அப்ளை பண்ணிக்கணும் பாருங்க. இப்போ தோசைக்கல் சூடாக இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரெடியாக இருக்குது தோசைக்கல். இப்போ வந்து இந்த தோசைக்கல்லில் 3 வரைக்கும் நம்ம இந்த சைஸில் போடலாங்க. இப்போ நம்ம இதை வந்து கையில் எடுக்கணும்னு இல்லை, இந்த சிலிக்கான் ஷீட் வந்து உங்களுக்கு அது ஒரு ஈஸியாக இருக்கும். எல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும்.
இன்னொன்னு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. நல்லா அழகாக எல்லா பக்கமும் கவர் ஆகும். இது பருப்பு பொலியாட்டணும், டேமேஜ் ஆகாது, ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸி இது செய்யறது, ஒன்றும் கஷ்டமே இல்லை. இப்போ பாருங்கள், இதை கூட நம்ம இந்த ஓப்பன் எல்லாம் கூட இப்படியே மாவு வச்சு இப்படியே நம்ம சரி பண்ணிடலாம். கையில் அழகாக எடுத்து உருட்டிட்டு பாருங்க, எண்ணெய் வந்து அதுலேயே இருக்கு, நான் வந்து மறுபடியும் தொடவே இல்லை, முதல் தரம் தொட்ட எண்ணெயோடு. சரி, இப்போ பாருங்க நெய் வந்து ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது அந்த காலத்தில் எங்கள் அம்மா பாட்டி எல்லாம் செய்யும் போது இதை வந்து நெய்யில் தான் பொறிச்சு எடுப்பாங்க, அதாவது வாண்டியில் நெய் வச்சு அதில் தான் பொறிச்சு எடுப்பாங்க. அதுக்கு தாங்க அந்த காலத்தில் வந்து இதுக்கு சொகுசா வெண்ணுவலு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீடுகளில் சொல்லுவோம். இது வந்து ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு ஸ்வீட்டு, அவ்வளோ டேஸ்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், குவிக்காக செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். எப்படி அப்படின்னா, நம்ம இதை செஞ்சு நல்லா சூடாறினப்புறம் ஒரு கண்டெய்னரில் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நமக்கு வேணுங்கும் போது இதை எடுத்து சுட வச்சு இதை மாதிரி தோசைக்கல்லில் ஒரு தரம் சுட்டுட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இப்போ தான் செஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு வாரம் வரைக்கும் கூட நல்லா இருக்குங்க. நிஜமாகவே நீங்கள்லாம் செஞ்சு பார்ப்பீங்க. இன்னைக்கு வந்து எங்களது 38th ஆனிவர்சரி, அது மட்டும் இல்லாமல் இது 500th வீடியோங்கிறதால இன்னைக்கு இந்த ஸ்வீட் செய்கிறேன். இன்னைக்கு எங்கள் வீட்டு பெரியவங்கள்லாம் எனக்கு விஷ் பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணாங்க ஒவ்வொருத்தராக. அதில் வந்து எங்கள் அத்தவையும் செஞ்சாங்க, எங்கள் மாமாவோட ஒய்ஃப் செஞ்சுருந்தாங்க. என்னம்மா இன்றைக்கி ஸ்பெஷல் அப்படின்னா, இப்படி செய்கிறான் அத்தை அப்படின்னு சொன்னதுக்கு, அட நாங்கள்லாம் மறந்து போயிட்டோம், நீ எல்லாம் இதை ஞாபகப்படுத்துகிற கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது மாதிரி இது ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு ஸ்வீட்டுங்க, எல்லாருமே செஞ்சு பார்க்கலாம், நாள் கணக்காக வச்சுக்கலாம். இப்போ நாளைக்கு நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன்னாலும் இது வந்து இன்றைக்கி நம்ம செஞ்சு வச்சுட்டு எல்லாம் பரிமாறும் போது நம்ம இதை எடுத்து சுட வச்சு பரிமாறலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இப்படி திருப்பி போடும்போது இன்னொன்றுக்கு பக்கத்தில் இருக்க இடம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு தோசைக்கல்லில் மூணு அளவுக்கு நம்ம போடலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சைஸ் செஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், அருமையான ரவா ஒப்பட்டு சொகுசா வெண்ணுவுலு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நான் இதுக்கு மொத்தம் ஸ்பெண்ட் பண்ணது ஒரு மணி நேரம் தான் இருக்கும். இது வந்து 25 ஒப்பட்டு வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த குவான்டிட்டி போட்டதுக்கு. இப்போ பாருங்கள், அந்த மைதா மிச்சமானதில் சப்பாத்தியும் செஞ்சுருக்கேன், சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஊறுகாய் இருந்தால் கூட போதும், நமக்கு டைம் இருந்தால் குருமா வெரைட்டிஸ் எதுவும் செஞ்சுக்கலாம். இதோட லிங்க்கும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பாரம்பரியமான ஸ்வீட்டு, எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.